இந்த படத்தை பார்த்த உடனே என்னுடைய அப்பா தான் நினைவு வந்தார். நாங்கள்லாம் படிக்கின்றதாக எங்கள் அப்பா அவர் வேலை செஞ்ச நாயுடு விட்டு மாட்டை காலையில் கொண்டு போயிட்டு இந்த மாட்டை கொண்டு போயிட்டு அதை கழுவி அதை சுத்தம் செய்து ஏர் ஓட்ட போவாங்க. ஏர் வந்துச்சு பிறகு அதை கட்டிட்டு அதை அடுத்த வழியை மூணு நாள் முழுக்க செய்வாங்க. நேரங்களெல்லாம் கிடையாது. லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்ன பேசுறதுன்னு தெரியல, ஆனாலும் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தை பார்த்தேன் வந்த உடனே என்னுடைய அப்பா தான் நினைவு வந்தார். நாங்கள்லாம் படிக்கின்றதாக எங்கள் அப்பா அவர் வேலை செஞ்ச நாயுடு விட்டு மாட்டை காலையில் கொண்டு போயிட்டு இந்த மாட்டை கொண்டு போயிட்டு அதை கழுவி அதை சுத்தம் செய்து ஏர் ஓட்ட போவாங்க. ஏர் வந்துச்சு பிறகு அதை கட்டிட்டு அதை அடுத்த வழியை மூணு நாள் முழுக்க செய்வாங்க. நேரங்களெல்லாம் கிடையாது. அப்படி அந்த கடுமையாக அந்த உழைத்த அந்த உழைப்பை அலட்சியமாக பார்த்த அந்த உழைப்பை அந்த மாட்டை பிடிச்சிட்டு போகிற அந்த அடிப்படையான அடித்தள மக்கள் செய்கிற சாதாரண வேலையை இவ்வளவு உயர்வான மேடையில் வச்சிருப்பது உண்மையிலேயே அறிவு மகன் என்ற முறையில் அல்ல, நான் அறிவினுடைய பாடல்களுக்கு நான் ஒரு ரசிகன். என அறிவின் ஒவ்வொரு பாடல்களையும் வரிகளையும் நான் நேசிப்பேன். என்ன அது எல்லாமே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் சொல்லிகிட்டே இருக்கோம். எதையுமே தவிர்க்க முடியாது. எல்லாமே அந்த வாழ்க்கையை அப்படியே பதிவு செய்த அந்த வரிகள் என்பதில் எனக்கு மிக நெருக்கம் உண்டு. அதனால தான் அவன் எவ்வளவு போனாலும் அதை நாங்கள் பரவாயில்ல பராமரிட்டுருக்கிறோம். அவனை இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மக்கள் இயக்குனர் அன்பத்திய சகோதரர் ரஞ்சித் டைரக்டர் அவர்களுக்கு உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள. அவன் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் கொண்டு வந்து சேர்த்தோம். 2 ஆண்டுகள் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்றார். இன்னும் 6 மாதத்தில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி அவன் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவான் என்ற நம்பிக்கையோடு அவனை அண்ணா நகரில் அண்ணா சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்தோம். ஆனால் அது நிறைவேறுவதற்குள்ளாலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வரிகள் மிக சிறப்பாக இருந்தது. எங்கள் மனைவிக்கு ரொம்ப கெட்டியாக இதுவும் இல்லை, அந்த பாதையிலிருந்து மாறக்கூடாது என்பதற்கு கெட்டியதாக இருந்தாங்க. எனக்கு சமூகத்தின் வரிகளாக இருக்குது, நல்ல வரியாக தான் இருக்குது. படிச்சுட்டு மட்டும் அவங்க என்ன செய்ய போகிறோம், மீண்டும் சமூகத்துக்கு தானே செய்யணும், அப்புறம் நல்லா தான் இருக்குது செய்யட்டுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் இருவருமே நான் நினைச்சது அவன் ஒரு அதிகாரியாக போகணும் அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம். உண்மையிலே இப்படி வராமல் அந்த எக்ஸாம்லாம் எழுதியிருந்தாங்கன்னா நல்ல ஒரு அதிகாரியாக போயிருப்பான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆனாலும் இன்றைக்கு அதிகாரிகளாக இருந்து கொண்டு பெரிய அளவில் சமூகத்திற்கு பேச முடியாது செய்துவிட முடியாது என்ற பல அனுபவங்களை நாம் பார்த்துருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவன் செய்திருக்கின்ற இந்த வேலைகள் எல்லாவற்றுக்கும் அவனுக்கு ஒரு நல்ல மேடை அமைத்து அவனுடைய வரிகளை அனுமதித்து அவனை ஒரு பாடகராக எழுத்தாளராக மாற்றி அமைத்திருக்கிற டைரக்டர் ரஞ்சித் அவர்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் குடும்பத்தின் சார்பில் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் பலவற்றை அவர் குடும்ப ரீதியாக பல செய்திகளை சொல்லியிருக்கார். பல்வேறு மன உளைச்சல்கள் அவனுக்கு ஏற்பட்ட பொழுதெல்லாம் உண்மையிலே நான் எனக்கு சொல்லும்போது உடனே நான் சரி நீ அண்ணன் கிட்ட சொன்னியாடான் தான் கேட்பேன். இல்லை அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கிற அண்ணன் இப்படி வழி சொல்லியிருக்கிறாரு பொறுத்துக்கிட்டா சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நீ வரணுண்டா சிம்பிளாக எடுத்துக்கிடான்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவர் தட்டி கொடுத்து அவனை தொடர்ந்து பாதுகாத்து இந்த வழியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். உண்மையிலே அவருக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சங்கர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து காஸ்டர்ஸ் கலெக்டிவ்ஸில் ரஞ்சித் டைரக்டர் உருவாக்கிய அந்த காஸ்டர்ஸ் கலெக்டிவ்ஸில் ஒரு பாடகராக ஒரு பாடல் எழுதுகிறவராக பாடலை பாடுகிறவராக உருவாக்கிய அந்த நாளை நான் எண்ணி பார்க்கிறேன். உண்மையிலே அந்த நாளே முதன் முதலாக நாங்கள் சென்னைக்கு ஒரு பாடல் பாடுற நிகழ்வுக்கு வந்து உட்கார்ந்து பார்த்த எங்களுக்கு அந்த முதல் நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வில் பல முக்கியஸ்தர்கள்லாம் எதிரில் உட்கார்ந்ததை நான் பார்த்துருக்கிறேன். பல பெரும் தலைவர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, ஏராளமான கூட்டங்கள் வந்தாங்க, அவன் அறிவு பாடிக்கிட்டு இருக்கா இவ்வளோ பேர் அதை ரெகனைஸ் பண்ணுறாங்க. அது உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய தும்பாக இருந்தது. அது இல்லாமல் சமுதாய நோக்காடாக இருந்தது. அதில் கூட எங்கள் அப்பா உன்னுடைய வாழ்க்கையே வரியாக வரும், உன் பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு அதனால தாண்டா கொடுக்குறாங்க குவாட்டாவில் சீட்டுன்ற பாட்டெல்லாம் ஏதோ சும்மாவெல்லாம் வந்துடல. அன்னைக்கு எங்கள் அப்பா உழைச்ச உழைப்பெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நாங்கள் உழைக்க நாங்கள் சம்பாதிக்க வேண்டியதே இல்லை, அவ்வளோ பாக்கி இருக்குது எங்களுக்கு தர வேண்டிய பாக்கிகள்.
அவ்வளோ உழைப்பு இருக்கு. அவரெல்லாம் காலையில் விடி அதிகாலை எழுந்த உடனே ஆறு மணிக்கு போயிடுவாங்க, இரவு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இடையில அந்த அவருடைய அந்த அந்த பம்ப்செட் இருக்கிற நாயுடு வீட்டில் முழு நேரமாக எந்த வேலை பண்ணால் எல்லா வேலையும் செய்வாங்க. பட்டாய சாணி அறிக்கை விட்டாங்க, மாட்டை கொண்டு வந்து விடுவாங்க, திரும்ப கொள்வாங்க, திரும்ப அவர்கள் என்ன வேலை சொல்கிற எல்லா வேலையும் செய்ய படியாளுக்காரன்னு பேர் இருக்குது, அப்படி செய்வாங்க. மாதம் முழுக்க மாதத்துக்கு 8 மரக்கால்கள் அவ்வளோதான், என்ன வேலை வேணாலும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி படியாளுக்காரராக இருந்த என் அப்பா என்னை படிப்பாளியாக மாற்றினார். அந்த படிப்பாளி சமூகத்துக்கு எதுவும் செய்யவில்லைன்னு சொன்னாங்க. அந்த நான் கற்றுக்கொண்ட அந்த காலத்தை இந்த வாழ்க்கையை மேலே கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த பணியை மகன் செய்கிறான் என்ற பொழுது உண்மையிலே இந்த மகனே சமூகப்படிக்காக நான் தத்து கொடுத்திருக்கிறேன் என்ற மிக பெருமையோடு மகிழ்ச்சியோடு நான் தொடர்ந்து வாழ்த்த கடந்திருக்கிறேன். இந்த நிகழ்விலே மதிக்கக்கூடிய ஐஏஎஸ் மேடம், உலக அறிந்த எழுத்தாளர் மேடம் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் இங்கே வந்து உட்கார்ந்திருப்பது பெருமைக்குரியது, மிக பொருத்தமானதும் கூட. நாங்கள் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினேன். என்ன காரணம்னா, அவன் கோயம்புத்தூரில் பொறியியல் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த பொழுது கவிதைகளை எழுதி வைத்திருந்தான், அதை வெளியிட வேண்டும் என்று சொன்னான். முதல்ல காலேஜ் போயிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் வரட்டும், ஃபர்ஸ்ட் இயர் ரிசல்ட் வரட்டும், அதில் எல்லாத்தையும் நல்ல மார்க் வாங்கினதை இந்த புத்தகம் வெளியிட அனுமதிப்பேன்னு சொல்லி நான் ரொம்ப கராராக இருந்தேன். பிஇனுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்லாம் நல்ல மார்க்கோடு வந்த பிறகு சரி வெளியிட அனுமதித்தேன். அதுலேயும் குறிப்பாக சொன்னது, இல்லை இல்லை எனக்கு வர ஜூலை 18 வந்துச்சு, 18 வயசு வந்துடுது, நான் 18 வயசு வரதுக்குள்ளால கட்டாயம் வெளியிட்டணும்னு சொன்னான். அதனால் அடுத்த நாள் 18ஆம் தேதி இப்போ 18வது வயது தொட போகிறான். 17வது வயதில் கடைசி நாள் அந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவனுடைய 17வது வயதில் அந்த 17வது வயதில் 17ஆம் தேதி அந்த அவன் ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டிருந்தான். அந்த கவிதை புத்தகத்தை உருவாக்கி அந்த கவிதை புத்தகத்துக்கு பேர் குனிந்து வரவேற்கும் குடிசைகள். நான் தான் குடிசையில் வாழ்ந்தான், குடிசையில் வாழல, ஆனால் அவன் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டுறான். அவர் குழந்தையாக இருக்கணும், அந்த குடிசை வீட்டு கூட்டிகிட்டு போயிருக்கிறோம், குனிஞ்சு போவாங்க, எங்கள் கொள்ளைகள்லாம் போய் சுற்றி பார்ப்பாங்க, தெருக்களை விளையாடுவாங்க, பிள்ளைகளாம் பார்த்துருக்குறாங்க, சொந்தக்காரங்க போய் பார்ப்பாங்க, ஊருக்கு போய்ட்டு பிள்ளைங்க எல்லாம் ஒருவருக்காரும் இயல்பாக பேசுவாங்க. அந்த பேசுறதே உன்னை உலகம் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்டடி தந்தது நான் நம்புறேன். அந்த வகையில் அப்படி அந்த குனிந்து வரவேற்கும் குடிசைகள் என்ற தலைப்பில் கவிதைகளை வெளியிட்டான். இந்த கவிதைகள்லாம் அவன் +2 படிக்கும்போது +1 படிக்கும்போதெல்லாம் பல அப்பப்போ கவிதை எழுதிட்டு ஸ்கூலில் உதவாங்கியிருக்கிறான், ஸ்கூலில் துறக்கிருக்கிறாங்க, இந்த பையன் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைலாம் சொல்லி அவன் வான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவன் மரக்கோணத்தில் இருக்கிற அவன் படித்த ஸ்கூலில் அது ஒரு எல்லாருமே விரும்புகிற ஒரு ஸ்கூல், விரும்புகிறேன்னா 100க்கு 100 மார்க் வாங்குற ஸ்கூல், மார்க்கில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க, தேர்வு மதிப்பெண் ஃபர்ஸ்ட் மார்க் இது மட்டும்தான் அந்த பள்ளியில் நோக்கம். எல்லா பெற்றோர்களும் உழுந்திரிச்சு அதை தான் சேர்ப்பாங்க. நாங்களும் ரெண்டு பேரும் ஆசிரியன்றதுனால நாங்களும் அதில் விரும்பி சேர்த்தோம். ஆனால் இவனுடைய மனநிலை அப்படி முழுமையாக கவன பள்ளி கல்வியில் மட்டும் இல்லாமல் இப்படி சமூக சிந்தனையோடு ஓடிக்கொண்டிருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியல. அந்த பள்ளியிலையும் ஒரே முறை இது மாதிரி இலக்கு கூட்டம் போட்டுட்டு மாணவர்கள் பேச சொல்லியிருக்காங்க, இவனையும் பேச வச்சுருக்காங்க. இவன் சுயமா அவங்க ஆசிரியர்கள் அவங்க பள்ளி வளாகம் இதெல்லாம் பார்த்து கணக்கு வாத்தியர் பார்த்து சயின்ஸ் வாத்தியர் பார்த்து அவர்கள் எல்லாரும் போற்றி தான் பாராட்டி தான் பாராட்டி அருமையாக ஒரு கவிதை எழுதி மேடையில் வாசித்துட்டான். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை வாங்கி தந்தது. இந்த பையன் உருப்பட மாட்டான், இதுக்கப்புறம் இந்த பையன் பரீட்சை இல்லைங்க, 100க்கு 100 மார்க் வாங்குற பையன் இல்லை, இப்படினால போயிட்டான்னு சொல்லி ரொம்ப வான் பண்ணாங்க. ஆனாலும் அழுதையும் சொல்லுவாங்களே அப்படி ஒரு அழுகையோடு அந்த பள்ளி விட்டு வெளியே வந்தான். வந்த பிறகு அந்த கவிதையை சேர்த்து வச்சுக்கிட்டே கோயம்புத்தூர் ஹாஸ்டல் இருக்கும்போது எல்லாம் துத்து கூட கூட சேர்த்து வச்சுக்கிட்டே புத்தகமாக்கன்னு சொன்னான். உண்மையிலேயே அந்த புத்தகம் அவனுக்கு வெளியிட்டோம். இதை நான் விளவரமாக சொல்லுவதற்கு என்ன காரணம்னா, அன்னைக்கு மேடம் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் வேலைவாய்ப்புத்துறை கமிஷனராக இருக்கும் பொழுது அந்த புத்தகத்தை அவர்கள் வந்து வெளியிட்டு அவனை வாழ்த்தினார்கள். ஏன் இன்னைக்கு இப்போ 17 வயசில் அவனுடைய எழுதின புத்தகத்தை பக்கம் படிச்சுட்டு உலகம் முழுக்க இவனுடைய எழுத்துக்கள் போகணும்னு அன்னைக்கு மேடம் சொன்னாங்க. இன்றைக்கு உலகம் முழுக்கும் போன பிறகு அவன் வந்து மேடம் வாழ்த்த வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். அந்த வகையில் மேடம் எவ்வளோ பிஸினாலும் ரொம்ப நாள் நம்மளுடைய நேற்று சாயந்தரம்தான் மேடத்தை தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அவர்களுக்கு பங்கேற்றது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்திலேருந்து பார்த்துருக்குறாங்க, அந்த வரிகளை அன்னைக்கு வாழ்த்தினார்கள், உலகம் முழுக்கும் சிறப்படைய வேண்டும் என்றவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவனை அப்படி பாதுகாத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவருடைய வளர்ச்சியில் பங்கேற்றிருக்கிற உங்கள் யாவருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக வந்திருக்கிற அவனுக்கு அண்ணன்னா என்னுடைய மூத்த மகன் யுவான் அவர்கள் வந்திருப்பது, அந்தோணி தாஸ் பாடகர் அவர்கள் வந்திருப்பது, இந்த இசை தொடர்கள் வந்திருப்பது, எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். அன்புக்குரிய மகள் கல்பனாவை நான் அதிகமாகவே பாராட்டி ஆக வேண்டும். உண்மையிலே அவன் கலங்குகின்ற பொழுதெல்லாம்
வார்த்தையாலும் பல்வேறு தளங்களில அவனை பாதுகாப்பதில் அவர்கள் முனைந்து பங்கேற்றவனுக்கு பெரிய உதவிகளை செய்து ஒரு ஒரு உடுக்க இழந்தவன் கைபோர் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் அந்த உதவி தேவை அந்த மாதிரி நேரங்களில் உதவு கொண்ட ஒரு நல்ல நண்பராக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அவர்களை பாராட்டுகிறேன். அவர் மட்டுமல்ல இப்போவுமே இருக்கிற சந்த அந்த சந்தன கார்த்தி மற்ற அங்கே இருக்கிற பாலச்சந்திரன் அந்த டீம் எல்லாரையும் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லோருமே ஒரு குடும்பமாக அவனை தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு சொன்னால் எல்லாருமே கும்பலாகவே இருப்பாங்க. எப்பவுமே அவன் தனியாக பார்க்க முடியாது. சரி இங்கே தான் தனியாக பார்க்கல, வீட்டுக்கு வராடே, சரி அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்னு பார்த்தா நாலு பேரோட வீட்டுக்கு வருவேன். அவங்ககிட்ட எந்த ரகசியம் எப்பவுமே பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு படையோட இருப்பதில் எனக்கு பெருமை. அது மட்டும் இல்லாமல் ஏதோ இந்த இள வயதில் மாணவர்கள் எதையோ எப்படியோ பாதி மாறி போகின்ற காலமாக இருக்கிறதை நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் அப்படி பாதி மாறி போகாமல் தன்னையும் தன்னுடைய அறிவு சிந்தனையையும் தன்னுடைய நண்பர்களையும் கூட பயன்படுத்தி சமூக பார்வையாக இருப்பதும் சமூகத்திற்கு நான் விடியலை தேடுகின்ற அந்த பாதையாக இருப்பதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, பெருமை அளிக்கிறது. அந்த வகையில் இதுவும் பங்கேற்றிருக்கிற உதவி செய்த எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் மாமியார் வள்ளியம்மா, என்னுடைய துணைவியாருடைய அம்மா, அதாவது பாட்டி அம்மம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் பள்ளி, நாங்கள் வேலை நாங்கள் கல்லூரியில் பேராசிரியர், என் மனைவி பள்ளி தலைமையாசிரியர் இருக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் குழந்தைகளை பராமரிப்பது எங்களுக்கு ரொம்ப, அதாவது நேரம் கிடையாதுன்னு சொல்கிறோம், எல்லாரும் சொல்கிற மாதிரி என் நேரம் கிடையாது. ஆனாலும் அந்த பொறுப்பு எல்லாம் எங்கள் மாமியார் தான் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் என்னுடைய மகனையும் மகளையும் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள், அன்பாக அவர்களை வளர்த்தெடுத்தார்கள். எனவே பெற்றோர்களை விட என்னை அதிகமாக தூக்கி வளர்த்தெடுத்த பாட்டியை மறந்துவிடக்கூடாது என்ற நன்றி உணர்வோடு அவர்களை தூக்கி முடித்திருப்பது உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. அது மிக சிறந்த நன்றி உணர்வு என்று நான் நம்புகிறேன். என்னுடைய கடமையும் கூட அதில் சேர்ந்து அடங்கியிருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த வகையில் பங்கேற்று என்னுடைய அப்பா வந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் கடுமையாக உழைப்பை செலுத்தியவர்கள். நான் பட்ட கஷ்டம் தப்பிள்ளைகள் படக்கூடாது என்று சொல்லிட்டு வழக்கமாக சொல்லுவாங்கல்ல, அது நேரடியாக என்னை ஆளாக்கியதில் பெற்றோர்கள் அப்படி அர்ப்பணி போக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக என்னுடைய தம்பி வந்திருக்கிற ஆளர் வந்திருக்கிறார், தம்பி மனைவி செய்யா வந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஒரு எல்லாமே நான் குடும்பமாக தனித்தனி குடும்பமாக இல்லாமல் எல்லாரும் குடும்பமாக ஒரே சிந்தனையாக பிறருக்கு உதவுவதும் சமூக பணி ஆற்றுவதும் தான் என்னுடைய குடும்ப நெறியாக நாங்கள் வளர்ந்து வருவோம். அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்னுடைய தங்கை வந்து லைலா வந்திருக்கிறது.